Good morning. Welcome to Market Today. Today is 10th August 2022. Over and all, we Market Today pre-market news share money. So, Nathik Mudinja, America Sunday, have been talking about Dow Jones, S&P 500, Nasdaq, Mudumi, Yaringa Mudinja. As I say, Samayum, Nasdaq, one of the third on the moon, Valimian or Erika, the Pathrom, and an IT company will be Bali by year, Pathala, according to the Mukimana Vishima Pathrom. அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சந்தைகளுமே தற்போது இறங்கி தோங்கி இறங்கிய வியாபாரமாகி வந்தது. அதனால ஒரு அது ஒரு நெகட்டிவான விஷயமா தான் பார்க்கணும். எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த 17,500 ஒரு அருகாமையில தான் இப்போ ஓப்பன் ஆகுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எப்படி நகரும் அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா நிப்டியை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். 17,500 அப்படின்றது முக்கியமான தடைநிலையா இருக்குன்னு தான் பார்க்குறோம். இந்த தடைநிலை கொஞ்சம் உடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒருவேளை சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 18,100 நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே வரும். தவறினால் இதை நோக்கி வரலாம், 17,150 நோக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமான மேக்ரோ டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது யூஎஸோட ஜூலை மாதத்துடைய சிபிஐ, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த டேட்டா எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் உலக சந்தைகளுடைய நகரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா அது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு சந்தை எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். குரூட் ஆயில் வந்து இப்போ $90 அப்படின்ற ஒரு எல்லையில இது வந்து WTI குரூட் இருந்துட்டு இருக்கு. 88 இருந்தது இப்போ 90 இருக்கு. ஓரளவுக்கு அது ஒரு கட்டுக்குள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் நேச்சுரல் கேஸ் பிரைஸ் மட்டும் வலிமையான ஒரு ஏற்றத்தில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவுடைய அந்த சப்ளை குறையறதுனால டிமாண்ட் கூடுது. இந்த மாதிரி காரணத்தினாலும் நேச்சுரல் கேஸ் விலை கூடுதலாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிண்டால்கோ, கோல் இண்டியா, ஏஷியர் மோட்டார், டாடா கன்சியூமர் இதெல்லாம் சில முக்கியமான நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் வர இருக்கின்றன. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட பாரதி ஏர்டெலுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன் லைன் வித் தி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லாத ரிசல்ட்னு சொன்னாலும் கூட அதனுடைய லாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். பட் மார்க்கெட்டில் இது சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தகவல். அடுத்து FIS வந்து தொடர்ந்து வாங்குறவங்களா இருந்துகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து 8th நாளாக வாங்குறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1449 கோடி வாங்கியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வாங்குதல் என்பது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு, ஆனால் குளோபல் நியூஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது ஒரு கான்ட்ரரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கிறோம். கவனமாக நம்ம கையாளணும். FIS தொடர்ந்து வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ 17,500 மேலே ஏறி உட்காரணும், இவர்கள் வாங்குதல் தொடர்ந்து அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு வலிமையான ஏற்றம் வரும் மார்க்கெட்ல. மற்ற மேக்ரோ நியூஸ் நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஸோ நம்ம கேண்டில்ஸ் பத்தி பார்க்கும்போது கடைசியாக ஒரு புல் கேண்டில் ஃபார்மாக இருக்கு. இந்த புல் கேண்டில் ஃபார்மாக இருந்தாலும் கூட அதை 17,500 மேலே இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலும் இன்னும் அதை அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறது தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கணும். இப்போதைக்கு அந்த இடத்த இன்னும் ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பேசிக்ஸ் வகுப்புகள் அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 6 to 7 ஏர்லி மார்னிங்கில் ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் படிக்கணுன்றதுக்காக ஒரு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது பயனுள்ளதாக தான் இருக்கும். அடுத்து வந்து மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அடுத்த பேட்ச் வந்து செப்டம்பர் 5 ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக எல்லாத்தையுமே எல்லா மார்க்கெட்டுமே கவர் பண்ணுது. ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், எஃப்எண்டோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ்.